வேலண்டைன் டே 14னா அவங்க 11ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கான் ஹக் டே கிஸ் ஆஃப் லவ் அப்புறம் இன்னைக்கு வந்து நாளைக்கு வேற என்னமோ வேலண்டைன் டே இதுக்கும் நம்ம நாட்டு கலாச்சாரத்துக்கு என்ன சம்பந்தம் இந்த கிஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் படிக்க வர்ற பிள்ளை போட்டு அவங்க வந்து ஐஐடியில் முத்தம் கொடுக்குறான் கேட்டால் வேலண்டைன் டேவை வந்து அர்ஜுன் சம்பத் எதிர்க்கிறாரு அதனால இந்த கம்யூனிஸ்ட்டுக்கு தீக்காக்காரங்கெல்லாம் என்னங்கிறாங்கன்னா கிஸ் ஆஃப் லவ் ஐஐடியில் நடத்துகிறான் இதையெல்லாம் இந்து மக்கள் கட்சி கடுமையாக எதிர்க்கிறது பண்பாட்டு கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சிகள் பொது இடங்களில் பூங்காக்களில் அதே மாதிரி 5 நட்சத்திர விடுதிகளில் இங்கெல்லாம் நடக்கக்கூடிய இந்த மது விருந்து வேலண்டைன் டேவை மையமாக வச்சு ஜோடி கூட்டிகிட்டு வந்தான்னா சாராயம் கொடுப்பேங்கிறான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க இது மாதிரிலாம் நடக்குது இதை தொடர்ந்து நாங்கள் வேலண்டைன் டே இந்த கலாச்சார பண்பாட்டு சீரழிவு நிகழ்ச்சி தொடர்பாக பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் நமக்கு காதலர் தினம் என்பது தினம் தினம் காதலர் தினம் நமக்கு காதலர் தினம்ங்கிறது நம்ம காதலை கொண்டாடுபவர்கள் காதல் 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 போயும் சாதல் சாதல் காதலை வந்து ஏற்றி வச்சிருக்கிறோம் தமிழருடைய வீரத்தை சொல்லக்கூடியது புறநானூறு தமிழருடைய காதலை சொல்கிறது அகநானூறு இங்கே காமத்து பால் இருக்குது ஆகவே காதல் என்பது புனிதமானது ஆனால் இவங்க காதலை அருவருக்கத்தக்க வகையில் கொச்சையாக்கக்கூடிய வகையில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சினிமா பாட்டு சொல்லுவோம் நாய் காதல் அது வந்து நாங்கள் நிச்சயமாக எதிர்க்கிறோம் நாங்கள் காதலை எதிர்க்கவில்லை ஆனால் காதலர் தினம் என்கிற போர்வையிலே நடைபெறக்கூடிய கலாச்சார பண்பாட்டு சீரழிவை எதிர்க்கின்றோம் அதன் அடையாளமாக ஆபாச வாழ்த்து அட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துக்கிட்ட ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஆபாசமாக ஒரு படம் போட்டு வாழ்த்து அட்டை அனுப்பிச்சுட்றான் இப்போல்லாம் சமூக ஊடகங்கள் நிறைய வந்துருச்சு இல்லைங்களா ஒரு தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சி நடத்துது இன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் லவ்வை சொல்லிடுங்க உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிக்குதோ அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஃபோனில் கூப்பிட்டு சொல்லிடுங்க அது டிவியில் அப்படியே ஒளிபரப்பாகும் இவன் உடனே அந்த பொண்ணு பாமா அவன் வீட்டில் அவங்க அம்மா அப்பாவோடு இருக்கும் இவன் டிவியில் கூப்பிட்டு சொல்லிடுறான் அந்த குடும்பம் கெட்டு போச்சா என்னங்க அநியாயமாக இருக்குது நாங்கள் கடந்த முறை இந்த கள்ளக்காதலர்கள் இந்த பண்பாட்டு சீரழிவு கலாச்சார விரோத நிகழ்ச்சி நடத்தக்கூடியவங்க அவங்களெல்லாம் நாங்கள் வந்து இது சம்மந்தமாக போய் தடுக்கிறதுக்காக போனோம் போய் காதல் ஜோடினா பிடிச்சா அவன்தங்கிறான்னா நான் என் ஐயோ நான் எங்கள் வீட்டில் என் புருஷன் சொல்ல மாட்டேங்கிறான் இவன் என்னங்கிற ஐயோ நான் வந்து என் பொண்டாடிகிட்ட சொல்ல மாட்டேங்கிறான் இது வந்து காதல் தினமா நீங்களே சொல்லுங்கள் இது வந்து ஒரு அருவருக்கத்தக்க செயல் இதை வந்து நிச்சயமாக இது சம்மந்தமாக நம்ம குழந்தைகளை நம்ம எதிர்காலத்தை நம்ம காப்பாற்றணும் காதல்ங்கிறது வாலிப வயதில் மட்டுமல்ல எல்லா வயதிலும் வரக்கூடிய ஒரு பருவ ஈர்ப்பு காதலுக்கும் காமத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம நாட்டில் ரெண்டு விஷயம் தப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறது வேலண்டைன் டே அதை காதலர் தினம்னு கொண்டாடுறான் அடுத்து தாஜ்மஹாலை காதல் சின்னம்ங்கிறான் தாஜ்மஹால் எப்படி காதல் சின்னமாகும் தாஜ்மஹாலை கட்டினது ஷாஜகான் ஷாஜகானுக்கு வந்து 7வது மனைவியாக வந்தவர் தான் மும்தாஜ் அது காதலா மும்தாஜுக்கு ஷாஜகான் 3வது புருஷன் ஏற்கனவே குழந்தைகளோடு இருக்கிறான் இதை வந்து காதல்ங்கிறாங்க ஆகவே அது காதல் சின்னம் அல்ல அது ஒரு நல்ல கட்டடம் அது ஆனால் இந்தியானா உடனே தாஜ்மஹால் காதல் சின்னம் உலக அதிசயம்ங்கிறான் ஆகவே இந்த காதல் சின்னம் இந்த காதல் தினம் இது இரண்டும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது இதை மாற்றி அமைக்க வேண்டும் இந்த பண்பாட்டு கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் டெல்லி மாநில கெஜ்ரிவால் அரசும் விவசாயிகள்ங்கிற போர்வியில் பிரிவினைவாதிகளை கொண்டு வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க சர்வதேச சதி இதன் பின்னால் இருக்குது அது வெளிப்பட்டிருக்கு மியா கலீஃபா அப்படின்னு ஒரு செக்ஸ் நடிகை அது பற்றி நான் உங்களுக்கு விவரமாகலாம் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை அதே மாதிரி ரிஹானா ஒரு சிறுமி இவங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து ட்விட் போடுறாங்க என்னென்ன இந்த வேளாண் சட்டங்கள் வந்து ரொம்ப தப்பு விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கன்னு இவங்களுக்கு நம்ம நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இவங்களை ஆதரிக்கிறாங்க இந்த மியா கலீஃபாவை திமுக ஆதரிக்குது மியா கலீஃபாவை திமுக ஆதரிக்குது சச்சின் டெண்டுல்கரை கம்யூனிஸ்ட்காரன் எதிர்க்கிறான் எங்கள் அண்ணன் இங்கே இருக்கிற ராமகிருஷ்ண அண்ணன் சச்சின் டெண்டுல்கர் வந்து தப்பு பண்ணிட்டார் அவரை நான் கிரிக்கெட் ரசிகனாக இருக்கிறதுக்கு வெக்கப்படுறேன் அப்படிங்கிறார் அவர் நல்ல வேலை உண்மைதான் கம்யூனிஸ்ட்டுகள் வந்து மியா கலீஃபாவோடைய ரசிகராக தான் இருக்கணும் அதனால் அவர்களுடைய உருவப்படம் எங்கள் நாட்டை பற்றி அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி எங்கள் நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடிய இந்த 3 பேருடைய உருவப்பட எரிப்பு போராட்டத்தை தமிழகம் முழுக்க இந்து மக்கள் கட்சி நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.